ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வேபி கேமிங். ஓகே காய்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா அப்கமிங் அப்டேட்ஸ், அதாவது ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா காய்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்துவிடும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஈவெண்ட் என்னென்னா, இந்த கேப்டன் கூல் கேப்டன் பூயா அந்த எமௌண்ட் வந்துட்டு ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட்டில் விட்டுருந்தாங்க, இப்போ அந்த எமௌண்ட் வந்துட்டு திருப்ப வரப்போகிறது. ஸோ இது எப்படி வரப்போகுதுன்றது கேட்டிங்கன்னா, டாப் அப் இவெண்ட். எஸ், டாப் அப் இவெண்ட்டில் தான் இந்த அமௌண்ட் வந்து வரப்போகுது. ஸோ ஒன் டைமண்ட் டாப் அப் பண்ணிங்கன்னா அந்த ட்ரெஸ் கிரேட்ஸ், அதாவது அந்த ட்ரெஸ் கிரேட்ஸ் வந்து மூணு தருவாங்க, லக்கர் தான் உங்களுக்கு ட்ரெஸ் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து தராங்க. ஸோ இது ஒர்த்தான விஷயமா கேட்டிங்கன்னா, இது ஒரு லெஜெண்டரி அமௌண்ட். ஸோ 500 டைமண்ட்ஸ் அப்படின்றது என்னை பொறுத்தளவு ஒருத்த மாதிரி தான் தெரியுது. எனக்கு பர்சனலி இந்த அமௌண்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த டாப்அப் பேமெண்ட் எப்போ வருதுன்றதை வந்து லீக்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது என்று சொல்லப்படுகிறது. ஸோ என்னன்றது வந்து கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. ஓகே, அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரில் 80% ஆஃபர் விட போகிறாங்களாம். ஸோ வந்துட்டு இது வந்து நிறைய சர்வரில் வந்துருச்சு. ஸோ போர்ச்சுகீஸ் சர்வரில் வந்துருச்சு. ஸோ நம்ம சர்வரில் வருமானது வந்து 90% வந்து கன்ஃபார்ம் தான் வரப்போகிறது. பட் இதில் ஒரு கன்ஃபியூஷன் என்ன கைஸ், ஸோ 80% ஆஃபர் ஸ்டோரிக்கே வருதா இல்லை அலாக்குக்கு மட்டும் வருதான்றது தான் வந்து ஒரு டவுட். ஒரு சில சர்வர்ல அலாக்கு விட்டுருக்காங்க. ஸோ என்னன்றது நமக்கு வந்தாதான் தெரியும். ஓகே, அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எல்சி கமாண்டர் ட்ரெஸ்ஸோட இன்னொரு வேர்ஷன் வந்து வரப்போகுது. ஸோ இந்த ட்ரெஸ் ஆல்ரெடி வந்து மேஜிக் கியூப்ல இருந்துச்சு, டைமண்ட் ராயில் வந்தது. ஸோ அந்த காஸ்டியூம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதிலேயே கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி, ஸோ அந்த காஸ்டியூம் வந்து பிளாக் அண்ட் ரெட் கலரில் இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரௌன் மாதிரி, பட் இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இது நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதோட ஃபீமேல் வேர்ஷன் பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் அதோட ஃபீமேல் வேர்ஷன். ஸோ ஃபீமேல் வேர்ஷனும் வந்துட்டு பார்க்க வந்து நல்லா தான் இருக்குது கைஸ். ஸோ இந்த காஸ்ட்யூம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதுலேயும் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேட் பண்ணி இந்த காஸ்ட்யூம் வந்து விட்டுருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஒருத்தான காஸ்ட்யூம் தான், இது எப்படி வரப்போகுதுன்றது தெரியல. பட் வந்து ஆஃப்டர் பேட்ச் அப்டேட் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட், ஏற்கனவே ஆல்ரெடி நான் என்னோட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் வந்து வர பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் வந்து இந்த டைம் வந்து நம்ம வந்து கோல்டு 3 வந்து போயிட்டோம்னா நமக்கு வந்து இந்த P90 ஸ்கின், கோல்டன் P90 ஸ்கின் வந்து தரப்போகிறாங்க கைஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு செம்மையான ஒருத்தான வந்து ஒரு விஷயம் தான். அடுத்த அப்டேட் பார்ப்போம் கைஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ராயல் வரப்போகுதுன்றது வந்து ஒரு லீக்டு நியூஸ். ஸோ பிரேசில் சர்வர், இந்தோனேஷியன் சர்வரில் வந்துட்டு இந்த ராயல் வந்திருக்கு. ஸோ நம்ம சர்வரில் வருமோ அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் இல்லை, பட் வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஸோ கைஸ், அந்த இதில் வந்துட்டு இந்த 4 கஷ்டம் தான் வரப்போது. ஒரு ஸ்பின் பண்ண வந்து 35 டைமண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகுமா, ஒரு ஸ்பின் வந்து 35 டைமண்ட்ஸ். ஸோ அதில் வந்து இந்த மெயினான இந்த 4 கஷ்டம் தான் ரேர். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 காஸ்ட்யூம் இது தான் கைஸ். ஸோ இந்த காஸ்ட்யூம் ஆல்ரெடி வந்து டைமண்ட் ராயில் வந்துருந்தது, அப்புறம் நமக்கு மேஜிக் கியூப்லேயே ஆட் பண்ணினாங்க. ஸோ இந்த 2 காஸ்ட்யூம் அவ்வளோ சீனாக இல்லாட்டியும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ ஆனால் இதுக்கு அடுத்து வரப்போகிற காஸ்ட்யூம் வந்து ரொம்பவே சீனாக இருக்கும் கைஸ். ஸோ இந்த 2 காஸ்ட்யூம் தான். ஸோ இது பார்க்க வந்துட்டு ஒரு வாரியர் காஸ்ட்யூம் மாதிரி வந்து ஒரு கிங் ஆஸ் வாரியர் அப்படி என்னன்னாலும் சொல்லிக்கலாம். ஸோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. சாரி கைஸ், கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சு, அதனால் வந்து கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்த அப்டேட் பார்க்கலாம். ஸோ அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் ஆவத்தார் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ வின்டர் அப்டேட் வர காரணத்தார் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம். ஸோ இனி மொதல் வந்து எல்லோ கலரில் இருந்திருக்கும் கிராண்ட் மாஸ்டர் ஆவத்தார் பேனர், அட் இனிமேல் வந்து ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஸோ பேனரும் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து அவ்வளோ சீனாலாம் இல்லை, எல்லோ கலர் தான் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்க லுக்காக. பட் இது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது, பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கைஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரனைட் கன்னுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கின் வரப்போகுது. ஸோ இதுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட ஸ்கின் வந்திருக்கு, இதுக்குன்னு வெப்பன் ராயிலே ஸ்கின் விட்டுருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இது ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட பவர் என்னென்னு தெரியல, பட் வரப்போகுது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டேக் கேர்.